ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் 5 நிமிஷத்தில் சுவையான ரசம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளி ஊற வைக்காமல் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி லெமன் ரசம் ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2-3 சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ காரத்துக்காக 1 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக செவந்து வரட்டுங்க. இப்போ இது கூட 1 பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழமான தக்காளி எடுத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 பெரிய லெமனை எடுத்து அதோட ஜூஸை இது கூட ஆட் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த லெமன் ஜூஸ் சுன்ற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் லெமன் ஜூஸோட பச்சை வாசனைலாம் போய் ரசம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரசம் வந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 200 ml கிளாஸில் தான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/5 பல் பூண்டு எடுத்து நல்லா நச்சுட்டு இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ரசம் வந்து கொதிச்சு வரட்டும். இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம லெமன் சேர்த்தா அந்த எஃபெக்டே இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரசம் லைட்டாக கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அப்படியே சூடாக பரிமாறிடலாங்க. ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். திடீர்னு ஒரு ரசம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.